Hi friends, Veni Spekla, இன்னைக்கு நாம ரெண்டு ஐட்டம் பார்க்க போறோம். இப்போ நீங்க பாக்குறீங்க பாரு, அத்திப்பழம். அத்திப்பழம் நாம மில்க் ஷேக் செய்ய போறோம். அடுத்து இது வந்து அகத்தி கீரை. இது அகத்திப்பூ, அதாவது இது உழவர் சந்தையில் மட்டும்தான் கிடைக்கும். நம்ம மார்க்கெட்டில் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்காது. அந்தந்த ஊர் உழவர் சந்தையில் கண்டிப்பாக கிடைக்கும். வெள்ளை சிகப்பு கிடைக்கும். இன்றைக்கி இது ஒரு பொரியல் செய்ய போகிறோம். ரொம்ப சிம்பிள். நம்ம எப்போ வீட்டில் செய்கிறோமே அதுதான். கடுகு போட்டு கொஞ்சம் தாங்க வெங்காயம், சாம்பார் பொடி கொஞ்சம் போட்டுக்கணும். காரத்துக்கு உப்பு, தேங்காய். நான் வந்து கொஞ்சம் இன்றைக்கி முழப்பு பாசி பயிறு இருக்குது, அதை வேக வச்சு வச்சுருக்கிறேன். அதை கூட போட்டுக்க. காரணம், இந்த பூ வந்து பதங்குனா குறைவாக ஆகிடும். அதனால் நம்ம போடுறதே கொஞ்சம், அது இல்லாமல் பூ அந்த இதழ் தானே, அதனால் குளக்குளன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம தண்ணி ஊற்றி வேக போய்க்கிறதுல தண்ணி தெரித்து தான் நம்ம சமைக்க போகிறோம். அப்பவும் கூட அது கொஞ்சம் குளக்குளன்னு இருக்குது. அதுக்கோசரம் இது மாதிரி ஒரு பாசிப்பருப்போ, பச்சைப்பயிரோ, துவரம்பருப்போ, கடலைப்பருப்போ எதுவும் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதே போல் இப்போ இது அத்திப்பழம். நிறையா பேத்துக்கு தெரியும் இது வந்து அத்திப்பழம் வந்து நம்ம ராவா அப்படியே நம்ம வாழைப்பழம் மாதிரி சாப்பிட்றதா பெஸ்ட்டு. அதில் நாம் இன்னொரு ஐட்டம் செய்யணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி நாம் வந்து பால், இதில் வந்து நான் சர்க்கரை ஏலக்காய் போட்டு வச்சுருக்கிறேன். இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்தோம்னா அவ்வளோதான், அத்திப்பழம் மில்க் ஷேக்கு. இதில் வந்து இப்போ அத்திப்பழத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது. ஒரு அவுன்ஸில் 3 கிராம் ஃபைபர் இருக்குது. கான்ஸ்டிபேஷனை அதை இது பண்ணுது, கொலஸ்ட்ராலை குறைக்குது, நமக்கு வந்து பிளட் சுகரை குறைக்குது, அதனால் முட்டி வலியெல்லாம் நீக்குது. இது எப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் வாங்கி நீங்கள் இப்படி மில்க் ஷேக் செய்ய நேரம் இல்லைன்னா கூட அப்படியே சாப்பிட்ருக்கு, குழந்தைகளுக்கு கொடுங்க, அவ்வளோ நல்லது. அதே மாதிரி இந்த அகத்திக்கீரை வெள்ளை சிகப்பு ரெண்டும் கிடைக்கும். அது அகத்தின்னு இருக்குது, நம்ம உடம்பில் இருக்கிற சூடை குறைக்கிறதா இதனோட நல்ல குணம். அது இதுட்டு 63 நல்ல குணம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து ஒரு பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு, அமாவாசை அன்னைக்கு ஒருத்தர் யாராவது இறந்துட்டா அந்த வீட்டுங்க ஆளுகளோட உடம்பு ரொம்ப அந்த டென்ஷனில் சூடு ஆயிருமாமா. அடுத்த நாள் அந்த இறந்தவங்களுக்கு போடுற படைப்புலையே இந்த அகத்தி கீரை, அகத்திப்பூ செஞ்சு கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம வயிற்றுக்கு தான் அவ்வளோ நல்லது. அஜீர்ணத்தை சரி பண்ணுது, காப்பி டீ குடிச்சு பித்தம்னு சொல்லுவாங்க அதை சரி பண்ணுது, பிளட் ப்ரெஷரை குறைக்குது, விசக்காய்ச்சல் வந்ததுன்னா அது நல்லா பண்ணுது. இது வந்து பூ இலைய வந்து கீரையாக நம்ம அகத்தி கீரையாக சமைப்போம். பட்டையை வந்து நல்லா கொதிக்க வச்சு நம்ம அது கூட ஏதாச்சும் கொஞ்சம் ஜிஞ்சர் அது மாதிரி போட்டு நம்ம குடிக்கலாம். அவ்வளோ இதில் வந்து ஒவ்வொரு ஆன்டி பாய்சன் வயிற்றுக்கு நல்லது. விட்டமின் ஏ நிறைஞ்சு இருக்குது, கால்சியம் இருக்குது. அதனால் இந்த பூ நீங்கள் எப்போ கண்ணில் பட்டாலும், வெள்ளையினாலும் சரி, சிகப்புனாலும் சரி, அகத்திக்கீரையினாலும் சரி, ஆனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்திக்க கூடாது. மாதம் ஒரு முறை செஞ்சால் போதும், அதிகபட்சம் 2 முறைக்கு மேலே செய்யக்கூடாது. இப்போ இது நாம் மில்க் ஷேக் பண்ணல. இதை நாம் நான் இதை நல்லா கழுவி சுத்தமாக வச்சுருக்கேன். நறுக்கிட்டு பொரியல் செய்யலாம். இப்போ பார்த்தீங்களா, நம்ம வெங்காயம் நல்லா கடுகு உளுத்து பருப்பு போட்டு வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. இப்போ இதில் நம்ம அரிஞ்சு உங்கள்கிட்ட காமிச்ச பூவை நான் பொடி பொடியாக நறுக்கியிருக்கிறேன். நல்லா கழுவிட்டு அந்த கழுவுன ஈரமே போதும். அதுக்கு நம்ம எந்த தண்ணியும் ஊற்ற வேண்டியதில்லை. ஊற்றுனா கொளக்கொளன்னு போயிடும், சாப்பிடவே முடியாது. இதுக்கு லேசாக ஒரு கசப்பு இருக்கும், சாப்பிட முடியாத பாவக்காய் அளவுக்கு இல்லை. இது வெந்ததுன்னா கீரை இந்த வந்து இந்த பூ வந்து கலர் மாறிடும். இதுக்கு தேவையான சாம்பார் பொடி கொஞ்சம், அல்லாட்டி காஞ்ச மிளகாத்தூள் கூட உங்கள் பிரியத்துக்கு போட்டுக்கலாம். தேவையான உப்பு, உப்பு எல்லாம் குறைஞ்ச அளவுக்கு தான் வரும். இதுக்கு கண்டிப்பாக தண்ணி ஊற்றிடாதீங்க. சில டைம் நம்ம வாங்கி 2 நாள் ஆச்சுன்னா முத்துன மாதிரி இருக்கும். அப்போ லேசாக தண்ணி தெளிச்சா போதும். இப்போ இது நமக்கு வேகட்டும். தேங்காய் பாசிப்பருப்பு போட்டு இறக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, நம்மளோட அகத்திப்பூ நல்லா வெந்துடுச்சு. ஜஸ்ட்டு நம்ம நார்மல் பொரியல் தான். கடுகு போட்டு வெங்காயம் போட்டு கொஞ்சம் சாம்பார் பொடி போட்டு இந்த பூவை நறுக்கினதை போட்டு உப்பு போடுற அவ்வளோ வேண்டியதாக. நான் பார்த்தீங்களா, தேங்காயும் நம்ம வேக வச்ச பாசிப்பருப்பும் நான் வந்து இங்கே வச்சுருக்கிறேன். அது வந்து போட்டு பெரட்டிக்க வேண்டியது, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். அது வந்து ரொம்ப நல்லது. அகத்தி, நம்ம அகத்தில் உள்ளே இருக்கிற தீ சூடை வந்து வெளியேற்றுறது. அதனால தான் அது பேர் அகத்தி கீரை. எப்படி நம்ம சீரகத்துக்கு சீரகம், உள்ள அகத்தை வந்து சீர் பண்ணுறதுனால சீரகம், அதுபோல் இது அகத்தை சீர் பண்ணுறதுனால அகத்தி. தீ நம்ம உடம்பு சூடாக இருக்குதுன்னு சிலர் சொல்லுவாங்க, அது மாதிரி தான். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை, சிம்பிள். இதை எடுத்து நல்லா கிளறி எடுத்து வச்சா நம்ம பொரியல் ரெடி.
ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ரெண்டும் ரெடி ஆயிடுச்சுன்னு. அத்தி மில்க் ஷேக்கு, இது வந்து அகத்திப்பூ பொரியல். உங்களுக்கு தெரியுதுங்களா, நல்லா வந்து நான் தேங்காய் பாசிப்பருப்பு முளப்பு பாசிப்பருப்பு போட்டிருக்கிறேன். இது வந்து பூ வெந்தன்னா குறைஞ்சிடும், அளவு குறைஞ்சிடும். அதனால தான் நம்ம கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக போடணும், தேங்காய் அதிகமாக போடணும், கூட பாசிப்பருப்போ துவரம்பருப்போ கடலைப்பருப்போ எது வேணாலும் நம்ம சௌரியத்துக்கு போட்டுக்கலாம். இன்றைக்கி எங்கிட்ட முளப்பு பாசிப்பயிர் இருந்தது போட்டேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த அத்திப்பழம் ஆகட்டும் அகத்திக்கீரை ஆகட்டும் உடலுக்கு 100% சொல்லக்கூடாது, 1000% நல்லது செய்யுது. அத்திப்பழத்தை நீங்கள் இப்படியெல்லாம் செய்ய நேரம் இல்லைன்னா டைரெக்டாக குழந்தைகளுக்கு சாப்பிட கொடுங்க. எப்போ கண்ணில் பண்ணாலும் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வாங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. சுத்தமாக கழுவிட்டு அரை டம்ளர் பால் சக்கரை போட்டால் மில்க் ஷேக் ரெடி. அதில் நம்ம என்ன நம்ம ஒரு வேலையே கிடையாது. பொரியல் அப்படி தான். இந்த பொரியல் 5 நிமிஷத்துக்கு மேலே ஆகாது, அதாவது வெங்காயம் உளிக்கிற நேரம் தான் அதிகம். அந்த பூ இதழ்ங்கிறதுனால அது ரொம்ப நேரம் வேகவே வேகாது. நம்ம கழுவிட்டு அரிஞ்சோம்னா அந்த கழுவுற தண்ணியே போதும். கடுகு வெங்காயம் போட்டு சாம்பார் பொடி உப்பு அவ்வளோதான், அதில் வேறு எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து லேசாக கசப்பு தன்மை இருக்கும், ஆனால் உடம்புக்கு நல்லது. ரொம்ப சாப்பிட முடியாத அளவுக்கு கசப்பு இருக்காது, இளங்கசப்பு இருக்கும், ஆனால் செய்யலாம். நீங்களும் கண்டிப்பாக அகத்திப்பூ பொரியல் பொரியலும் அத்தி பழம், இது அத்திக்காய் கூட சில டைம் நமக்கு மார்க்கெட் மால் மாதிரி கிடைக்கும், அந்த அத்திக்காயை கூட இதே மாதிரி பொரியல் செய்யலாம். அது வந்து வேற அது லேசாக துவர்ப்பு தன்மை இருக்கும். அது அத்தி பொரியல் இதே நம்ம எப்போ வழக்கமாக செய்கிற மாதிரி அந்த அத்திக்காயை ஒரு தட்டு தட்டிட்டு நம்ம பொரியல் செய்யலாம். அவ்வளோ சிரமம் இல்லைன்னா நம்ம அத்திப்பழம் வாங்கி டைரெக்டாக சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள் என்ன அழகாக அது கலர் இருக்குது பாருங்கள், எவ்வளோ சத்து. இயற்கையாக எப்போவுமே சொல்லுவோம் இல்லைங்களா, மாம்பழம் கேரட்டு கீரை இந்த இயற்கையாக இருக்கிற கலது கலர் வர்ற பொருள் எல்லாம் நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லி. அது மாதிரி தான் இது ரெண்டுலேயும் சரி, விட்டமின்ஸும் சரி மினரல்ஸும் சரி கால்சியம் சரி எல்லாம் இருக்குது. நம்ம உடம்புக்கு நல்லதுங்கிறப்ப அதை கொஞ்சம் நாம் முடிஞ்ச அளவுக்கு அகத்திக்கீரையே மாதம் ஒரு முறை செய்ய போகுது. அத்திப்பழத்தை கிடைக்கிறப்பெல்லாம் சாப்பிடுங்க. நீங்களும் இது மாதிரி பொரியலும் கீரும் செஞ்சு பார்த்துட்டு வெனிஸ் ஃபெக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.